கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு 2023 வருடம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு பொதுவாக இந்த 7.5 சனி ஆரம்பிக்குது, உனக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, உனக்கு ஜென்ம சனி நடக்குது அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. ஆனால் பயப்படாதீங்க, பிருஹு நந்தி நாடியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டாக லக்னத்தில் அல்லது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது லைஃப்பில் மேஜர் சேஞ்சஸ் நியூ பிகினிங்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்தாங்க, கும்ப லக்னம் மேடம் பதப்பதப்பாக இருக்குது, 7.5 அந்த ஜென்ம சனி நடக்க போகுது, என்னுடைய ராசி மேலேயே வந்து சனி போகிறது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு என்ன எல்லாமே கஷ்டத்தில் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் சொன்னேன், இல்லை வரி பண்ணாதீங்க, உங்களுக்கு நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களுடைய லைஃப்பில் நிறைய திருப்பு முனைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும், அதனால் வருத்தப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்ன திருப்பு முனைகள் அப்படின்னா, ஒரு சனி பெயர்ச்சி வந்து 30 வருடம் ஒரு சைக்கிள், சரிங்களா? அந்த ஒரு சைக்கிள் முடிச்சு வரும்போது 30 வருடம் இருந்த பிரச்சனையும் இல்லை, 30 வருடம் நல்லவனாக வாழ்ந்தவனும் இல்லை, அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 30 வருடம் முடியும் பொழுது நிறைய பேருக்கு எவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். எவல்யூஷன்னா என்னென்னா, கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய மனநிலை இவால்வ் ஆகும், நீங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டைலும் இவால்வ் ஆகும், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப்பும் வந்து இவால்வ் ஆகும். அந்த எவல்யூஷனில் நடக்கும்போது சில பேர் என்ன நினைக்கலாம், போதும் இந்த வாழ்க்கை, நான் வந்து ஒரு அடுத்த அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், நான் மற்றவர்களுடைய லைஃபுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு வருடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்களா, நான் வந்து 25 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் 30 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கும்பராசியோ கும்ப லக்னக்காரர்களோ சொன்னீங்க அப்படின்னா, லக்னத்தில் சனி வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகி நிறைய நியூ பிகினிங்ஸ் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நியூ பிகினிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, புது தொழில், புது வாழ்க்கை, புது ஐடியா, புது மீனிங் ஃபார் லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு தான் நிறைய சேஞ்சஸ் ஃபார் செல்ஃப் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதற்காக நான் வந்து இந்த 7.5 நாட்டு சனி பார்க்காதீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதோட லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்தையுமே வந்து லாஜிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். இல்லாஜிக்கலாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பயப்படாதீங்க அப்படின்றது தான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராவல், நிறைய இடமாற்றம், நிறைய மக்கள் மாறுவாங்க. அதாவது மக்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க, இல்லை புது மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. ஸோ நிறைய மாற்றங்களோடு இந்த வருஷத்தை புதிதாக ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள்.